ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 3 வரமிளகாய், பூண்டு, சோம்பு, சீரகம் இது 4 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, வெந்தயக்கீரை. இந்த உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ நாம் செய்முறையை பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை இந்த எண்ணெயில் போட்டு வணக்க போகிறோம். தீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வணக்கணும். இப்போது வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். இந்த பொடியோடு இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். இப்போது வெட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த டைமில் வெட்டி வச்சுருக்க வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது இந்த தீயிலேயே நல்லா சுருங்கி வெந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கீரை சுருங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் இதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுறேன். தண்ணி விட்டுட்டு நாம் மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீரை நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். அதோட தேங்காயையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடணும். இது நல்லா கிளறி விடணுங்க. பொதுவாக வெந்தயக்கீரை வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் இதை சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஏன்னா இந்த கசப்பு எதுவுமே இதில் தெரியாது. உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வானலில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. இதுதாங்க பதம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.